Hello friends, welcome to Chakra Indian Foods. நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் ஆன காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில சீக்கிரமா 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம். அவங்கவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பொரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு படி பொரி எடுத்துக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலி வச்சிருக்கேன், அதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்க்க கூடாதுங்க, கொஞ்சம் தான் சேர்க்கணும். ஜஸ்ட் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் வேர்க்கடலை மீதி போடுற நட்ஸ் எல்லாம் வந்து வறுபடுறதுக்காக கொஞ்சமா சேர்த்தா போதும். பாத்திரம் சூடாயிடுச்சு, இப்ப நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப வந்து ஒரு 10 பல் பூண்டு தோலோட தட்டி வச்சிருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி வறுக்கலாம். இப்ப கொஞ்சமா வந்து பச்சை கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளோட நான் வந்து 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நான் வறுல லைட்டா தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. பாத்தீங்கன்னா இதுல வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கல்ல, உளுந்து எல்லாமே வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த டிஷ்க்கு வந்து உப்புலயே வந்து பொரியிலேயே வந்து உப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து உப்பு தனியா சேர்க்க வேண்டியது இல்ல. கொஞ்சமா வந்து நான் வந்து கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா நிறைய சேர்க்க கூடாதுங்க, எண்ணெய் சேர்த்தா அப்புறம் வந்து பொரி வந்து கிறிஸ்பியா வராது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ரெடியா இருக்கிற பொரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட அவ்வளவுதாங்க. நம்ம பொரிய உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடலாம். நீங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு இருந்துச்சு, பிளேம்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து பொரி வந்து தீஞ்சிரும், இல்லைன்னா வந்து வசவசன் ஆயிடும். நம்ம இருக்கிற சூட்டுலயே நம்ம இதை நல்லா கலரி எடுத்தா போதும். பாத்தீங்கன்னா சூப்பரான காரப்பொரி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு காரம்ல இருந்து எல்லாமே சரியா இருக்கு. நம்ம உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்ல. நிறைய காரம் விரும்புறவங்க வேணா கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அது கூட சேர்க்கலாம், ஏன்னா 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இதோட காரமே போதுமான அளவு இருக்கு. இன்னும் வேணுங்கிறவங்க வந்து கேரட் துருவல், வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து தனியா நீங்க போட்டு பரிமாறலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான காரப்பொரி 5 மினிட்ஸ்ல நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.